அண்மை செய்தி வேளச்சேரி பாலம் வாகன நிறுத்துமிடமாக மாறியுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் நமது இணைகிறார் நமது செய்தியாளர் நித்யானந்தன். வணக்கம் நித்யானந்தன், தற்போது வேளச்சேரி பாலத்தில் வாகனங்கள் அதிகம் நிறுத்தப்பட்டுள்ளன, இது குறித்தான கூடுதல் விவரம் என்ன? நிச்சயமாக, தற்போது சென்னையில் நேற்று பிற்பகலுக்கு பிறகாக மழை என்பது மழையுடைய அளவு குறைவாக இருக்கிறது. இதன் காரணமாக சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் வாகனங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று எடுத்து சென்ற 4 சக்கர வாகன ஓட்டிகள் அவருடைய வாகனங்களை எடுத்து சென்று விட்டனர். ஆனால் வழக்கமாகவே 2015 வேளச்சேரி ரயில் நிலையம் அருகே இருக்கக்கூடிய வேளச்சேரி மேம்பாலத்தில் 4 சக்கர வாகனங்களை விடுவது இந்த பகுதிவாசிகளுடைய வழக்கமாக இருந்து வருகிறது. சற்று 1 மணி நேரம் மழை பெய்தாலும் உடனடியாக கார்களை எடுத்து வந்து இந்த மேம்பாலம் மேலாக நிறுத்தி விடுவார்கள். ராமநகர் பகுதியெல்லாம் கார்கள் மூழ்கக்கூடிய அளவிற்கு தண்ணீர் வரும் அதிக அளவில் மழை பெய்தால். ஆனால் இந்த மழைக்கு அவர்கள் கிட்டத்தட்ட 1 வார காலமாகியும் இந்த இடத்தில் மழை அவருடைய வாகனத்தை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். ஆனால் நேற்று பிற்பகலுக்கு பிறகு மழை என்பது சற்று குறைந்திருக்கிறது. இருந்த போதிலும் இங்கே இருக்கக்கூடிய வாகனங்களை அவர் மீண்டும் எடுத்து செல்லவில்லை. மழையுடைய அளவு என்பது படிப்படியாக குறையும் என்று வானிலை ஆய்வு மையத்துடைய தலைவரும் கூறியிருக்கிறார். இருந்த போதிலும் வாகனத்தை எடுத்து செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்று பொதுமக்கள் தரப்பிலும் தெரிவிக்கப்படுகிறது. காவல்துறையை பொறுத்தவரை இங்கிருந்து வாகனத்தை எடுத்து செல்லுங்கள், மழையுடைய அளவும் குறைந்து விட்டது, அதே நேரத்தில் தண்ணீரும் பெருமளவிற்கு வீடுகள் பகுதியில் நிற்கவில்லை, ஆகவே மேலே மேம்பாலத்திற்கு மேலே நிறுத்தி வைத்தால் வாகன விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, ஆகவே வாகனத்தை எடுத்து செல்லுங்கள் என்று காவல்துறை தரப்பிலிருந்து கூறப்படுகிறது. ஆனால் யார் யார் எங்கு வாகனத்தை விட்டு சென்றிருக்கிறார்கள் என்ற விவரம் எதுவும் இல்லை. அதே நேரத்தில் வாகன பதிவெண்கள் மட்டுமே இருக்கிறது. காவலர்களை பொறுத்தவரை இந்த வாகன பதிவெண்ணை எடுத்து ஆர்டிஓவர்களிடம் கொடுத்து அதன் பிறகு அவருடைய தொலைபேசி எண்களை வாங்கி அதன் பிறகு அவர்களுக்கு தொலைபேசி மூலமாக அழைப்பு விடுத்து வாகனத்தை எடுத்து செல்வதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஆகவே வாகனத்தை எடுத்து செல்லுங்கள் என்று ஒரு வாகனத்தை எடுத்து செல்லும் பொழுது அவரிடம் தெரிந்தவர்களுடைய வாகனம் இருந்தால் எடுத்து செல்ல கூறுங்கள் என்று காவல்துறையினர் கூறிவிட்டு செல்கிறார்கள். ஆனால் அதிக அளவில் நிற்கக்கூடிய வாகனம் என்பது ராம்நகர் பகுதியில் இருக்கக்கூடிய வாகன உரிமையாளர்களுடைய வாகனங்கள் தான் இந்த பகுதியில் நின்று கொண்டிருக்கிறது. அடுக்குமாடி குடியிருப்பில் இருப்பவர்கள் தான் இந்த பகுதியில் அதிக அளவில் வாகனங்களை இங்கு எடுத்து வந்து விடுகிறார்கள் என்றால் அடுக்குமாடி குடியிருப்பை பொறுத்தவரை கீழ்த்தளம் தரைத்தளம் என்பது வாகனங்கள் நிறுத்துவதற்கான பகுதியாக இருக்கும். ஆகவே அந்த பகுதியில் வாகனத்தை விடும் பொழுது மழைநீர் அதிக அளவில் இப்போ மழை அதிக அளவில் பெய்யும் பொழுது விரைவாக அந்த பகுதியில் வாகன சைலன்சர்களுக்குள்ளாக தண்ணீர் செல்வதற்கு வாய்ப்புகள் அதிக அளவில் உண்டு. ஆகவே அவர்கள் பாதுகாப்பு அம்சங்கள் கருதி இங்கு நிறுத்துகிறார்கள். ஆனால் மழை நின்றவுடன் தண்ணீர் குறைந்ததுக்கு பிறகு இந்த வாகனத்தை எடுத்து செல்ல வேண்டும். ஆனால் அவர்கள் எடுத்து செல்லாமல் இங்கு விட்டு வைப்பதுதான் பெருமளவுக்கு பிரச்சனை என்றால் கனரக வாகனங்கள் இந்த பகுதியில் அதாவது கேஸ் சிலிண்டர் ஏற்றி செல்லக்கூடிய லாரிகள், பெட்ரோல் எடுத்து செல்லக்கூடிய லாரிகள், அதாவது சுமை தூக்கி செல்லக்கூடிய லாரிகள் என லாரிகள் செல்லக்கூடிய பாதையாக இருக்கிறது. அதே போன்று மாநகர பேருந்துகள் அதிக அளவில் சென்று கொண்டிருக்கக்கூடிய பாதையாக இருக்கிறது. ஆகவே மேம்பாலத்திற்கு மேலாக நிற்கும் பொழுது அதிக அளவில் விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது. ஆகவே காவல்துறையை பொறுத்தவரை மழை குறைந்து விட்டது, தண்ணீரும் குறைந்து விட்டது, வாகனங்களை எடுத்து செல்லுங்கள் என்று அவர்களுக்கு அறிவுரை வழங்கியும் காலை முதலே இந்த வாகனங்கள் இங்கே நின்று கொண்டிருக்கிறது. காலை காவல்துறையினர் இந்த பகுதியில் ரோந்து சென்று ஒலிப்பெருக்கிகள் மூலமாக ராம்நகர் பகுதியிலெல்லாம் அறிவிப்புகள் வெளியிட்டதாக தகவல் இருந்தது. ஆனால் அதன் பிறகும் வாகன உரிமையாளர்கள் இங்கிருந்து இந்த வாகனத்தை எடுத்து செல்ல மறுக்கிறார்கள். ஏனென்றால் ஒருவேளை மீண்டும் மழை தொடர்ச்சியாக பெய்தால் என்னவாகும், சென்னை மீண்டும் வாகனம் பழுதடைந்தால் என்ன செய்வது என்ற அச்சத்தில் விலை உயர்ந்த கார்கள் அதாவது பிஎம்டபிள்யூ, வோல்வோ என கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் இருக்கக்கூடிய ரூபாயுடைய வாகனங்கள் தான் இந்த பகுதியில் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய வாகனம் பாதுகாப்பு எந்த அளவிற்கு வாகன உரிமையாளர்கள் கருதுகிறார்களோ அதே போன்று விபத்து நடக்காமல் இருப்பதற்கு காவலர்களும் கருதுவார்கள். ஆகவே விபத்துகள் ஏற்படாமல் இருப்பதற்காகவே முன்கூட்டியே காவலர்கள் அறிவுறுத்துகிறார்கள். அந்த அடிப்படையில் அவர்கள் வாகனத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் இதிலிருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆகவே ராம்நகர் பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அவருடைய வாகனங்களை உடனடி இந்த பகுதியிலிருந்து எடுத்து செல்ல வேண்டும். மழை நீரும் சற்று குறைந்திருக்கிறது, வீடுகளுக்குள்ளாக இருந்த தண்ணீர் எல்லாம் குறைந்திருக்கிறது. ஆகவே இதை எடுத்து சென்றால் விபத்தில்லா இந்த மேம்பாலமாக இருக்கும் என்பது காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படுகிறது. சக்தி, நன்றி நீதானந்தன்.